வணக்கம் மக்களே. வெயிட் லாஸ்ன்ற பேரில் நிறைய பேர் அவங்களோட உடம்பை கெடுத்துக்கிறது உண்டு. அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸை வச்சு இன்றைக்கி ஒரு ரெசிபி வெயிட் லாஸ்க்காக பார்க்க போகிறோம். இது உங்கள் சேனல் டிடி கிச்சன் கார்னர். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம பண்ணுற ரெசிபி எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். ஓட் மீல் வச்சும் சியா சீட்ஸ் வச்சும் இன்றைக்கி ஒரு போரேஜ் பார்க்கலாம், ஒரு கஞ்சி மாதிரி. ஃபர்ஸ்ட்டு ஒரு கப் பால் எடுத்திருக்கேன். ஓட்ஸ் முக்கால் கப் எடுத்திருக்கேன். முக்கால் கப் ஓட்ஸுக்கு ஒரு கப் பால். கொஞ்சமாக பாதாம் டேட்ஸையும் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் சியா சீட்ஸ். சியா சீட்ஸு ஒரு 10 to 15 minutes நம்ம தண்ணியில் ஊற வச்சா போதும். சப்ஜா விதை மாதிரியே தான் இருக்கும், ஆனால் சப்ஜா விதை வேறு, சியா சீட்ஸ் வேறு. இங்கே பாருங்கள், சப்ஜா விதையும் நான் காமிச்சிருக்கேன், சியா சீட்ஸும் காமிச்சிருக்கேன். நம்மளுக்கு பார்க்கும்போதே நம்மளுக்கு வித்தியாசம் தெரியும். ரெண்டையுமே நம்ம ஊற வச்சு தான் சாப்பிடணும். சியா சீட்ஸில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. முக்கியமாக வெயிட் லாஸுக்கான ஒரு சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட்டுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் எடுத்துக்க போகிறோம். அதில் 3/4 கப் ஓட்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அது ஒரு 20 seconds வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். லைட்டாக அந்த மாதிரி வறுத்து விட்டதுக்கப்புறமா 1 கப் பாலில் நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாயில் பண்ண மில்க்கை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நம்ம பால் ஊற்றினோடனே. நல்லா ஓட்ஸ் வெந்துடும், ஒரு 2 to 3 minutes போதும் ஓட்ஸ் வேகிறதுக்கு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு 2 tablespoons அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகருக்கு ஆப்ஷனலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ எதனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு, இல்லை உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாமும் டேட்ஸும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு 1 minute நம்ம அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம இறக்கிடலாம். ஓட்ஸ் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான ஓட் மீல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற சியா சீட்ஸை ஒரு 2 tablespoons அப்படியே நான் மேலாப்பில் நான் போட்டுறேன். இதை நீங்கள் டெய்லி சாப்பிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும், நீங்களே பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்டொமக் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு. இல்லை ரிச் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு டீடாக்ஸின் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னும் கொஞ்சம் மேலாப்பில் பாதாமும் டேட்ஸும் நான் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணியிருக்கேன். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும், எம்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரியான நினப்பும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஓட் மீல். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.